வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற முடியாது என்று இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருத்து கணிப்பு டிசம்பர் 15 முதல் 25 தேதி வரையில் 543 லோக்சபா தொகுதிகளில் நடத்தப்பட்டது. இதில் சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி 257 தொகுதிகளில் வெல்லக்கூடும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே தனிப்பெரும் கூட்டணியாக பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி தான் வரவுள்ளது. அதே நேரம் பெரும்பான்மையை தனித்தே இக்கூட்டணியால் பெற முடியாது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 106 இடங்களை வெல்லக்கூடும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சமாஜ்வாடி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் இல்லை என்ற அடிப்படையில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்ற சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதில் பிற கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்ற இந்த சர்வே தெரிவிக்கிறது. அதாவது மொத்தம் 140 தொகுதிகளை வரை வெல்லக்கூடுமாம். பிற கட்சிகள் என்ற பிரிவில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதாதளம், இடதுசாரிகள், மக்கள் குடியரசுக் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் சுயேட்சிகள் உள்ளிட்டோர் அடங்குவர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, சிவசேனா, அகாலிதளம், ஐக்கிய ஜனதாதளம், மிசோரம் தேசிய முன்னணி, அப்னா தளம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவை அடங்கும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், திமுக, தெலுங்கு தேசம், தேசியவாத காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதாதளம், தேசிய மாநாட்டுக் கட்சி உள்ளிட்டவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக 21 இடங்களை வெல்லக்கூடும் என்றும், காங்கிரஸ் 85 தொகுதிகளை வரை வெல்லக்கூடும் என்றும், ராஷ்டிரிய ஜனதாதளம் 10 தொகுதிகளை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு கூறுகிறது. அதிமுக 10 தொகுதிகள் வரையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4 தொகுதிகளிலும் வெல்லக்கூடும் என்றும் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது.